நேர்மைக்கேற்ற தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றிய முழு விவரங்களையும் பெற்றோர்கள் முழுமையாக புரிந்து கொண்டு செயலாற்றினால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு இணக்கமான நன்மைகள் ஏற்படுவதற்கும், குழந்தைகளின் மேல் ஒரு நம்பிக்கையை வைத்து அந்த பிள்ளைகள் வருங்காலம் எப்படி இருக்கும், எதை சார்ந்திருக்கும் என்று சொல்லக்கூடிய விவரங்களை முன்கூட்டி தெரிந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு உதவிகரமாக செயல்படுவதற்கும் ஏற்றதொரு சூழலை எப்படி உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லுகிற விதத்தில் அநேக செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நேற்றைக்கு இந்த கேட்டை நட்சத்திரம் முதலாவது பாகத்து பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற போது, இவர்களுக்கு ஒரு 20 வருடம் தொடர்ந்து சுக்கர மகாதசை என்று சொல்லக்கூடியது வரும். 22லிருந்து 42 வயசு வரைக்கும் ஏறத்தாழ இந்த 20 ஆண்டுகளும் சுக்கரதசையின் காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்திலே திருமணம் செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல போகணும்னா, அந்த சுக்கரனை பொறுத்தளவு 1, 4, 7, 10 போன்ற கேந்திரங்களில் இருந்தாலும், 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணத்தில் இருந்தாலும், அல்லது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே இருந்தாலும், சுபகிரகங்களோடு இணைந்திருந்தால், சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டிருந்தால், மிகப்பெரிய அதிகபட்ச நன்மைகளை நிச்சயமாக இந்த 20 ஆண்டுகளில் உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியான அந்த கர்ம பலன் என்று சொல்லக்கூடியது இவர்களுக்கு வந்துடும். இதே ஒருத்தருக்கு வியாழதசை நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வியாழதசையிலே காரக புக்தி எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா கடைசியாக வரும். இதிலே சனி மகாதசை கூட அப்படித்தான். இந்த சனி மகாதசை நடக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காரக புக்தி என்பது கடைசி புக்தியாக வியாழ புக்தி வரும். இதைத்தான் கிராமத்திலே சொல்லுவாங்க, சனி போகிற போது நல்லது செஞ்சுட்டு போவார் அப்படிங்கிற பலனும் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த சுக்கரனை பொறுத்தளவு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்த உடனேயே 2-3 வருஷத்துலேயே ஒரு நல்ல ரிசல்ட் தெரியக்கூடிய, திருமணம் பண்ணி கொள்ள வேண்டுமா மிகச்சிறப்பாக இருக்கும், திருமணம் மட்டுமில்லை வாழ்க்கையிலே உயர்வதற்கு தேவையான பொருளாதார அபிவிருத்திகள் பெற்றுக்கொள்வதற்கு கூட சிறந்ததொரு வாய்ப்புகளை இந்த சுக்கரதசையிலே சூரிய புக்தி என்று சொல்லக்கூடியது அடித்தளமாக இருந்து ஆரம்பித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இதில் கிடைக்கும். அதனால் இந்த சூரிய புக்தி வந்தவுடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யலாம். அப்போ பெண் பிள்ளைகளாக இருந்தால் ஏறத்தாழ 25 வயதுகளிலிருந்து 1 வருட காலம் இதில் கல்யாணம் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக உங்கள் வீட்டு ஜாதகத்தை எடுத்து வைத்து பாருங்கள், என்ன லக்னம் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தபோது இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதுக்கு தகுந்த நேரத்தை பார்த்து ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை நடத்தலாம், நடத்தலாம் என்பதை விட நடக்கும் என்று சொல்லக்கூடிய நேரமாக இது அமையும். இதுபோல் இந்த சுக்கரனை பொறுத்தளவு அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று வர்க்கத்தாரோடு இணைந்து செயலாற்றுவதற்கும், நீண்ட தூரங்களுக்கு சென்று தங்கள் வாழ்நாளை கழிப்பதற்கும் உழைப்பதற்கும், செல்வந்தராக மாறி வீடு மனை வாசல் வாகன பிராப்தங்களோடு தங்கள் வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கும் மிகப்பெரிய சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதுவும் குறிப்பாக ஆண்களை பொறுத்தளவு குடும்பத்தை மறந்துவிட்டு உழைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். இவங்க தான் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி குடும்பம் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும், இவங்க காசு பணத்துக்காக வேண்டி வெளிநாடுக்கு போகிறவங்க, செட்டிலாகிறவங்க, உழைக்கிறவங்க, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட சில பேருக்கு வருவதுண்டு. பயணங்களை சார்ந்திருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். இவைகளெல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற போது இதை தடுக்காமல் தாமதப்படுத்தாமல் சென்றுவா வென்றுவா என்று சொல்லக்கூடிய அழைப்பில் அமைப்பில் இந்த குழந்தைகளை நீங்கள் அனுப்புனீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த சுக்கரனுக்கு பின்னாடி வரக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய தசையாக இருக்கும். இந்த சூரிய தசையின் காலம் 6 ஆண்டுகள். அது மட்டுமல்லாமல் இந்த சுக்கர தசையில் கல்யாணம் பண்ணுகிற போது தவிர்க்கப்பட வேண்டிய நட்சத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால், இதில் பரணி, பூரம், பூராடம், அனுசம், உத்தரட்டாதி, பூசம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொண்டு வாழ முற்படுவது என்பது இனிமையானதொரு வாழ்க்கை பாதையை நீங்கள் தேடும்படியாகவே அமையும். அன்பில்லாத வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இனிப்பில்லாத சக்கரை மாதிரி. ஆக இதை வந்து நீங்கள் கவனித்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம், பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம், எங்களுக்கு ஏன் குழந்தை இல்லை, அல்லது பொருத்தம் பார்த்து எல்லாம் பார்த்து தான் சார் கல்யாணம் பண்ணோம், ஏன் எங்களுக்குள்ள ஒரு ஈடுபாடு இல்லை, ஒற்றுமை இல்லை என்று சொல்லக்கூடிய சில விளக்கங்கள் எல்லாம் உண்டு. பார்த்து கல்யாணம் பண்ணுனா போதாது, அதில் எது எப்படி பார்த்தீங்கிறது தான் முக்கியம். பொதுவாக சொல்லணுன்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்கல போது குறிப்பாக இந்த ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வசிய பொருத்தம், யோனி பொருத்தம் இப்படின்னு பல பொருத்தங்கள் உண்டு. இவைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் தலைத்து ஒழுங்காக இருக்கணும்னா இந்த பொருத்தங்கள் என்பதில் வரக்கூடிய முக்கிய பொருத்தத்தின் விளைவுகளை விட அடிப்படையாக கிரகங்களை சார்ந்து ஒருவரை ஒருவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஜாதகத்தில் கிரக பலன் இருக்கணும். ஓரளவுக்காவது
யோகமான பாக்கியங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் தான் வாழ்க்கை என்பது ஒரு வசதிகரமான வாழ்க்கையாக மகிழ்ச்சியாக எல்லாம் கிடைத்தது எங்களுக்கும் என்று ஒத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு வாழ்க்கை பாதை என்பது சுலபமாக மகிழ்வாக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். எப்படி ஒரு யோகங்கள் எப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லணும்னா 5, 9 இடத்ததிபதிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அதுபோல் 4, 5 இடத்ததிபதிகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். தொழில் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர்கள், தனஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் ஜாதகத்தில். இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஜாதகத்தில் இருக்கும்படி பார்த்து ஒரு பெண்ணை திருமணம் செய்தாலும் சரி, கணவனை தேர்ந்தெடுத்து கொண்டாலும் சரி, வாழ்க்கை என்பது மிகப்பெரிய சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு தான் வாழ்க்கையிலே முழு நிறைவு என்பது வரக்கூடிய காட்சிகள் அங்கு அரங்கேறும். அதுபோல் இந்த கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரதசம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு 6 வருட காலம் தொடர்ந்து நடக்கும். இந்த சூரிய திசையை பொறுத்தளவு ஒரு குறைந்த வருடம்தான் என்று சொன்னாலும் கூட, ஜாதகத்திலே சிறப்பான இடங்களில் இருந்துவிட்டால் பெயர் புகழ் அதிகாரம் கௌரவம் இவங்க கையெழுத்துக்காக பல பேர் காத்துட்ருக்கணுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும், ஒரு மோசமான இடங்களில் இருந்துட்டால் இருப்பதை காப்பாற்றி கொண்டு வாழ்ந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆசைகளை குறைத்து கொண்டு வாழ வேண்டிய சூழலும் உருவாகக்கூடியதாக இருக்கும். இவைகளெல்லாம் உங்கள் வீட்டு ஜாதகத்திலே பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி முடிவுகள் எடுத்துக்கொண்டீர்களானால் வாழ்க்கையிலே பெரிய தொந்தரவுகள் இல்லாமல் சுகமான வாழ்க்கை பாதையை சந்திக்க முடியும். மீண்டும் நாம் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் MS ராமலிங்கம் அவர்களை முன்பதிவு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 9841-01-9369, 9444-01-4581, பெங்களூர் 7760000-430, பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம், பிரதி மாதம் கோவை சேலம், பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்.